அனைவருக்கும் வணக்கம். பாரத் திட்டம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, நம்ம தொடர்ச்சியாக வந்து தொடர்ந்து ஒரு இரண்டு கிளாஸ் வந்து டிஎன்பிக்காக நம்ம பார்த்துருக்கோம். அது என்ன அப்படின்னா, தமிழ் டீரியல் சிலபஸ், அப்புறம் வந்து மெண்டலபிலிட்டி ரீசனிங், அப்புறம் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் என்ன சிலபஸ் அப்படிங்கிறத கடந்த ரெண்டு வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சிலபஸின் தொடக்கமாக வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஜென்ரல் ஸ்டடிஸில் பார்த்தீங்கன்னா, முதல் வருது வந்து ஜென்ரல் சயின்ஸு. ஜென்ரல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்க, இப்போ வந்து பிசிக்ஸ்லேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம பிசிக்ஸில் வந்து நம்ம அது நிறைய கொஸ்டின் ஆகுது. டீம் பிசி கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணலாம், எதுலேருந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய டாபிக் வரப்போகிறது வரக்கூடிய வீடியோக்களை. வாங்க இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு வீடியோ தொடக்கத்துலேயும் வந்து குறைய 4-5 கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி கேட்கப்படுவோம், அதை டிஸ்கிரிப்ஷன் கொண்டு கொடுப்போம். அதே போல் வந்து இன்றைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேற்று வந்து குடியரசு தின விழா கொண்டாடினோம். இதுக்கு வந்து சிறப்பு அழைப்பாளர் வந்து யார், அதாவது சீஃப் கெஸ்டாக யார் வந்திருந்தா அப்படின்னா, பிரசிடென்ட், அது பிரசிடென்ட் அதாவது பிரேசிலோட பிரசிடென்ட் வந்திருந்தாப்புல, அவரோட நேம் என்ன சரிங்களா. அதே போல் பிரேசிலோட கேபிட்டல் என்ன, பிரேசிலோட நாணயம் என்ன, அதாவது டாலரா ரூபாயா என்ன அப்படிங்கிறது பிரேசிலோட நாணயம் என்ன, இதுதான் குவஸ்டின் நம்பர் ஒன். அதே போல் வந்து நம்ம 2020 வந்து வந்த அதிபர் வந்து சீஃப் கெஸ்ட் வந்தது பிரேசில் நாட்டை பிரசிடென்ட் சரிங்களா. அதே போல் 2019 யார் வந்தால், எந்த நாட்டை சேர்ந்தவர் ஓகேங்களா. மூணாவது குவஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நெக்ஸ்ட் ஒலிம்பிக் இப்போ கடைசியாக வந்து 2014 வந்து 2020 வந்து ஒலிம்பிக் போட்டி நடைபெறுது, சம்மர் ஒலிம்பிக், அது எந்த நாட்டில் நடைபெறுது. இப்போ நடைபெறும் வந்து சம்மர் ஒலிம்பிக். அதே போல் வந்து விண்டர் ஒலிம்பிக் வந்து நெக்ஸ்ட் வந்து எங்கே எந்த நாட்டில் நடைபெற போகிறது ஓகேங்களா. அதே போல் அடுத்து 4வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 பாரத ரத்னா வாங்கினா வின்னர் லிஸ்ட் யார் அப்படின்னா, ரெண்டு பேர் வந்து 2019 பாரத ரத்னா அவார்டு வாங்கிட்டாங்க, அவங்களுடைய பேர் என்ன. இதுதான் வந்து இன்றையோட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். நீங்கள் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, இல்லை தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் ஆன்சர் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே. வாங்க இன்னைக்கு கிளாஸோட தொடக்கமாவது முதல் டாபிக்காக பிசிக்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து மொத்தம் 7 யூனிட் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு யூனிட் தான் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸு. ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சராசரி வந்து 7-8 மதிப்பெண் கேட்கலாம். இந்த ஜென்ரல் ஸ்டடிஸில் வந்து முதல் கேட்டகரியாக வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இருக்குது. அதில் பிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து 3 மதிப்பெண் கேட்கலாம். ஸோ நம்ம வந்து நிறைய கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுனால வந்து என்ன ஐடியா வச்சுன்னா, இந்த கேட்டகரியில் அதாவது அளவு, அந்த அதோட அழகு, அப்புறம் கருவி, அதோட பயன்பாடு அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து எப்படியும் ஒரு ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின் வந்தது. ஸோ இதுலேருந்து இன்றைக்கி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவில் வந்து இன்றைக்கி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் படித்ததாக இருக்கலாம், இந்த அந்த அளவோ இந்த கருவியோட பயன்பாடு படித்ததாக இருக்கலாம். நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு வந்து வீக்கால் வந்து இன்றைக்கி இந்த செஷனில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. அது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். மறுபடியும் ஒரு யாவப்படுத்துகிற மாதிரி சொல்லிங்கன்னா, வெப்பநிலையின் அளவு என்ன, அழகு என்ன அப்படின்னா, கெல்வின் தான் வந்து வெப்பநிலையோட அழகு. அதே போல் மின்னோட்டத்தின் அழகு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஆம்பியர் தான். பொருளின் அளவு எப்படி அழகுறாங்கன்னா, மோல் இந்த அழகு மூலமாக வந்து பொருளின் அளவு வந்து அழகுறாங்க, அதன் பேர் என்ன மோல். அதே போல் வந்து ஒளிச்செறிவின் அழகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேண்டில தான் ஒளிச்செறிவின் வந்து அழகு. அதாவது தலக்கோணத்தின் அழகு அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலக்கோணத்தின் அழகு வந்து ரேடியன் ஓகேங்களா. அதே போல் வந்து திண்மக்கோளத்தின் அழகு என்ன அப்படிங்கிறது, ஸ்டேடியம் தான் திண்மக்கோளத்தின் அழகு. அதே போல் விசையின் அழகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசையின் அழகு வந்து ஏற்கனவே ஃபெமிலியராக இருக்கும் சில வந்து கொஞ்சளுக்கு ஒரு ரீகால் பண்ணுறதாக தான் இந்த செஷன் வந்து முதலே இதுலேருந்து எடுக்கலாம் ஓகேங்க. விசையின் அழகு வந்து நியூட்டன். அதிர்வெண் அப்புறம் அலை நீளத்தின் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டோட அளவு அதாவது அழகு என்ன அப்படின்னா ஹெட்ஸ் தான் வந்து அதிர்வெண் மற்றும் அலை நீளத்தின் அழகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெட்ஸ் ஓகேங்களா. அதே போல் திறனின் அழகு அப்படின்னா, நீங்கள் எப்படியே நேரத்தையே ஏற்கனவே திறனின் அழகுன்னு சொன்னோடய வாட்டர் தான் சொல்லுவீங்க. அதே திறன் மற்றும் வந்து கதிரீக்க பாயத்தினோட அழகு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தான். திறன் மற்றும் கதிரிக்கத்தின் அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட் ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு 8 பார்த்தோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்த சீசனுமே இதோட தொடர்ச்சி வந்து வரப்போகுது இப்போ ஓகேங்களா. இப்போ வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவி, அதோட பயன்பாடு ஓகேங்களா.
எண்டோஸ்கோப் பார்த்துருப்பீங்க, அது நிறைய மெடிக்கல் டைமில் வந்து எண்டோஸ்கோப் எடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா இந்த கருவி எதுக்காக பயன்படுத்தினா மனித உடலில் உள்ளுறுப்புகளை வந்து காண்பதற்கு வந்து இந்த எண்டோஸ்கோப் கருவி வந்து பயன்படுது. அதே போல் வந்து ஆல்டிமீட்டர் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து உயரம் காணார். நீங்கள் வந்து நிறைய நியூஸில் கேட்பீங்க, இந்த கட்டடம் வந்து இந்த மலை வந்து கடல் மட்டத்திலிருந்து இவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க. அது அது அதுக்கு அளக்கான கருவி என்னென்னா இந்த ஆல்டிமீட்டர் தான் வந்து கடல் மட்டத்திலிருந்து உயரத்தை காண பயன்படும் கருவி ஆல்டிமீட்டர். அதே போல் வந்து உயர் வெப்பநிலையை வந்து எதை கொண்டு அளக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பைரோமீட்டருங்கிற கருவி தான் வந்து உயர் வெப்பநிலையை வந்து அளக்க பயன்படுகிறது, பைரோமீட்டர். ஓகேங்களா? ஏற்கனவே தெரியும் மின்னோட்டத்தை எதை கொண்டு அளப்பாங்க அப்படின்னா அம்மீட்டர் கொண்டு தான் அளப்பாங்க. ஏற்கனவே ஃபெமிலியர் எல்லாத்துக்கும் மின்னோட்டத்தை அளக்க பயன்படுது வந்து அம்மீட்டருங்கிற கருவி தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காற்றின் திசைவேகத்தை அளக்க பயன்படும் கருவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றினோட திசைவேகத்தை அளக்கோட பயன்படுது அனிமோமீட்டர்னு சொல்றாங்க. இந்த அனிமோமீட்டர்னா காற்றின் திசைவேகத்தை அளக்க உதவும் கருவி. ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம், ஸ்பெக்ட்ரோமீட்டர் எதுக்கு பயன்படுதுன்னா ஒளி விலகல் எண்ணெய் வந்து அளக்க வந்து ஸ்பெக்ட்ரோமீட்டர் வந்து பயன்படுது. அது ஒளிவில் எண்ணெய் விலகல் எண்ணெய் அளக்க பயன்படும் கருவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோமீட்டர் வந்து ஒளி விலகல் எண்ணெய் அளக்க பயன்படுகிறது. அதே போல வந்து பிலிம்சார் கோடுகள் எதுக்காக பயன்படுதுன்னா கப்பல் இருந்துச்சுன்னா அது வந்து கப்பல் வந்து எவ்வளவு தூரத்தில் அமிழ்ந்திருக்கு அதோட வந்து அந்த ஒரு ஆழம் அதாவது அந்த ஒரு நீளத்தை அளக்க பயன்படும் கோடு தான் வந்து இந்த பிலிம்சார் கோடு. கப்பலில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இந்த பர்பஸ்க்காக தான் இந்த பிலிம்சார் கோடு வந்து பயன்படுது. அடுத்து வந்து சோனாமீட்டர் எதுக்கு பயன்படுது அப்படின்னா கடலின் ஆழத்தை அறிய வந்து இந்த சோனாமீட்டர் வந்து பயன்படுகிறது. நண்பர்களை இன்னைக்கு பார்த்தா அப்படின்னா அளவு மற்றும் அழகு என்ன அப்படின்னா அந்த கருவி அதோட பயன்பாடுகள் என்ன அப்படின்ற பிசிக்ஸ்ல வந்து ஒரு பேசிக்கான டைம்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ போக போக வந்து நம்ம இதோட தொடர்ச்சியாகவும் இன்னும் பிசிக்ஸ்ல வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற போது வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து ஓரளவு உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிசிக்ஸ்ல ஏற்கனவே வந்து நீங்கள் தெரிஞ்சதான் மறுபடியும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமோ ஆறு நிமிஷமோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீகால் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சிறிதளவுன்னு உதவுன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் யாருன்னு பயன்படுத்தினா தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.